மேதகு ஆளுநர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற முன்னாள் நீதிபதி விமலா அவர்களே, ஆளுநர் மாளிகையினுடைய முதன்மை செயலாளர் அவர்களே, வள்ளலாரோடு இரண்டரை கலப்பதற்கே பெற்ற வாழ்வு என்று நினைக்கின்ற மதிப்புக்குரிய வெங்கட் அவர்களே, குடுமியிருக்கின்ற மரியாதைக்குரிய பெருமக்களே, வடலூரில் தன்னந்தனியாக கடையை விரித்தேன் கொள்வார் இல்லை என்று நொந்து போன வள்ளலாருடைய அருட்பா இப்பொழுது கவர்னர் மாளிகைக்குள் நுழைந்து விட்டது என்பது எவ்வளவு பெரிய செய்தி! இவ்வளவு பாடுபட்டோம், இவ்வளவு செய்திகளை சொன்னோம், இந்த மக்களுக்கு இவ்வளவு தூரம் பரிந்து நின்றோம், ஆனால் நல்லதை எடுத்துக்கொள்ளுகின்ற ஆற்றல் இந்த மக்களுக்கு இல்லையே என்கின்ற நினைப்போடுதான் வள்ளலார் அருப்பெருஞ்சோதியிலே கலந்தார். அந்த வள்ளலாருடைய நூல் வள்ளலார் விரித்த கடை ஆளுநர் மாளிகைக்குள் நுழையும் தமிழ்நாட்டினுடைய மிக பெரும் மனிதர்களெல்லாம் அந்த விழாவிற்கு வருவார்கள். இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் அதை எடுத்து செல்கின்ற பணியை நம்முடைய ஆளுநர் இதை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இதை எடுத்துக்கொள்வதற்கு அவர் பீகாரிலிருந்து இங்கே வந்திருக்கிறார் என்பது குறித்து நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வள்ளலார் தமிழர்களே தான் சொன்னதை கேட்கவில்லையே என்று வருத்தப்பட்டார். பீகாரிலிருந்து ஒருவர் வந்து கேட்பார் என்று அவருக்கு தெரியாது. கவர்னரை பற்றி எனக்கு ரொம்ப அதிகமாக தெரியாது, ஆனாலும் மீனாட்சி அம்மன் கடையில் உள்ள செருப்பு குத்தகையைப் போல் துணைவேந்தர் பதவிகளெல்லாம் 10 கோடிக்கு விலையாகி கொண்டிருந்த காலத்தில் அதை இலவசமாக ஆக்கிவிட்டார் என்பதை கேட்டு நான் மகிழ்ந்தேன். அவர் இப்பொழுது வள்ளலாரை பரப்புகின்ற பணியை அவர் மேற்கொண்டிருக்கிறார் என்பது ரொம்ப பெரிய செய்தி. ஜெயசாம ராஜ உடையார் காலத்திலிருந்து இந்த ஆளுநர் மாளிகையை நிரப்பிக் கொண்டிருக்கின்றவர்கள் பலரை நான் அறிவேன். ஆனால் வள்ளலார் இங்கே நுழைவதற்கு ஆர்.என். ரவி வருகின்ற காலம் வரையிலும் காத்திருக்க வேண்டியிருந்திருக்கிறது. வள்ளலார் வருவிக்க உற்று 200 ஆண்டுகளாகிவிட்டன. தமிழருக்கு வாய்த்த கடைசி மகான் வள்ளலார் தமிழர்களின் மந்த வாழ்வில் ஒரு அசை வியக்கத்தை ஏற்படுத்தியவர். அவர் ஒரு கலகக்காரர், ஹி வாஸ் எ ரெபல். சைவராய் பிறந்தார். ஒரு கட்டத்தில் சைவம் போதுமானதில்லை என்று நினைத்தார். அந்த சைவத்தை கடக்க முயன்றார், ஆனால் அதில் முழு வெற்றி அடைந்தார் என்று சொல்ல முடியாது. சைவ ஆதீனங்களையோ ஜமீன்தார்களையோ சமத்தானங்களையோ நாடியிருந்தவர் இல்லை. அவரை சுற்றி ஆரவாரமில்லை, ஆடம்பரமில்லை, தனித்து வாழ்ந்தார். அவரால் இந்த சமூகம் பெரிய அதிர்வுக்கு உள்ளாகும் என்பதை தமிழ்நாடு அறிந்திருக்கவில்லை. தயானந்த சரஸ்வதி போன்றவர்களுடைய கான்டெம்பரரி நம்முடைய வள்ளலார். அவர் காலத்தில் தயானந்த சரஸ்வதி மக்களையெல்லாம் வேதத்தை நோக்கி திரும்புங்கள் என்று அழைத்து கொண்டிருந்த காலத்தில் வள்ளலார் வேதத்தை ஆகமத்தை மற்றவற்றையெல்லாம் முன்னிறுத்துவதற்கு பதிலாக பசியை முன்னிறுத்தி பணி செய்ய புறப்பட்டார். பட்டோடே பணியோடே திரிகின்றீர், தெருவில் பசியோடு வந்தவரை பார்க்கவும் நேரீர் என்கின்ற அவருடைய சொல்லிலே பெரிய கொதிப்பு வெளிப்பட்டது. பற்றுடுத்தி கொள்ளுகிறாயே, பகட்டாய வாழ்கிறாயே, தெருவெல்லாம் திரிகிறாயே, உன்னுடைய பெருமையை உயர்த்தி கொள்ளுகிறாயே, பசியோடு தெருவில் வருகின்றவனை பார்க்க உனக்கு முடிந்ததா என்று அவர் கேட்கின்ற போது அமைதியான வள்ளலாருடைய மனதில் ஒரு பெரிய சினம் வெளிப்பட்டது. அவருடைய வாழ்க்கை போரே பசியோடு நடந்த போர்தான். அவருடைய காலம் பெரிய பஞ்சங்களின் காலம். இந்தியா முழுவதும் பஞ்சங்கள் இடைவிடாமல் தலைதூக்கிய காலத்தில் வள்ளலார் வாழ்ந்தார். ஆகவே அவருக்கு கடவுள், சடங்குகள், மற்றவையெல்லாம் கூட பெரிதாக தெரியவில்லை. பசி பசி பசி,
வீடுதோறு இழந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன் என்று பாடினார். பசி மனித வாழ்வை முடித்துவிடும். தமிழ்நாட்டில் ஏராளமான சைவ மடங்கள் இருந்தன. ஒவ்வொரு மடத்திற்கும் 3000 வேலி 4000 வேலி நிலங்கள் இருந்தன. நைவேத்தியம் செய்வதற்கு இவ்வளவு பெரிய சொத்து தேவையில்லை. ஆனால் அந்த சொத்து பரிசுத்தோர் முகம் பார்த்து திரும்புகின்ற நிலை அன்றைக்கு இல்லை. ஆகவே இவற்றிலெல்லாம் வேறுபட்டு நின்ற வள்ளலார் பஞ்சம் பசி இவற்றையே பெரிதாக நினைத்தார். அவர் தன்னுடைய சொல்லை செயலை பாடலை எந்த ஒன்றையும் நிறுவனமாக்கவில்லை. He did not institutionalize any song or anything. அதனாலே தான் வள்ளலாரை கவர்னர் கொண்டாடுகிறார், மக்கள் கொண்டாடுகிறார்கள். எந்த ஒன்று நிறுவனமானாலும் வழிந்துவிடும். நிறுவனமான பிறகு சடங்குகள் தான் எஞ்சி நிற்குமே தவிர, நிறுவனம்தான் எஞ்சி நிற்குமே தவிர, நிறுவனத்தை நடத்துகிற சாமியார்களெல்லாம் பல்லக்கேற்றுவார்களே பல்லக்கேறுவார்களே தவிர நிறுவனங்களின் பயன் மக்களுக்கு போய் சேராது. இந்த நிலையில் ரொம்ப வேறுபட்டவராக வள்ளலார் வருகிறார். அதற்கு முன்னால் இருந்தவர்களெல்லாம் சமயங்கள் சடங்குகள் கடவுள்கள் என்பதை நிலைநாட்ட முயன்று கொண்டிருந்த போது ஜீவகாருண்யம் பசி இரண்டும் தான் அவருடைய வாழ்க்கை நோக்கம். உயிர்களை கொல்லாதே கொன்ற உடலை தின்னாதே எவ்வளவு அழுத்தமாக பேசுவார், பதறுவார். எப்பொழுதும் அவருடைய முகத்திலே ஒரு கவலைக்குறி இருந்து கொண்டே இருந்தது. உலகத்தை பார்த்து இப்படி வாழ்கிறார்களே, அறியாமையில் வாழ்கிறார்களே, நல்லதை சொன்னால் புரிந்து கொள்கின்ற ஆற்றல் அவர்களுக்கு இல்லையே என்பதெல்லாம் கூட அவருடைய மிகப்பெரிய கவலையாக இருந்தது. கடவுளை பெறுகின்ற வழி என வள்ளலார் போதித்தவையெல்லாம் நேர்மாறாக இருந்தன. கும்பிடுவதால் அல்ல, பிரகாரம் வருவதால் அல்ல, அழகு குத்துவதால் அல்ல, காவடி எடுப்பதால் அல்ல, பாத யாத்திரை செல்வதால் அல்ல, மண்சோறு உண்பதால் அல்ல. இவற்றிலெல்லாம் நீங்கள் நினைத்த பலன்களை பெற்றுவிட முடியும் என்று நினைப்பீர்களே, ஆனால் அதனுடைய அறியாமை என்று வள்ளலார் பேசுகிறார். இவற்றாலெல்லாம் ஒரு பயனும் இல்லை. ஒன்றே ஒன்றினால் நீங்கள் நினைத்த எல்லாவற்றையும் பெறலாம் என்று சொல்லுகிறார். ஜீவகாருண்யம், ஜீவர்களின் தயவு, இறைவனின் தயவை நீ பெற வேண்டுமென்றால் ஜீவர்களுக்கு நீ ஆற்றுகின்ற கடமையின் மூலம்தான் அந்த பலனை பெற முடியுமே தவிர, உயிர்களுக்கு நீ ஆற்றுகின்ற தொண்டின் காரணமாக இறைவனுடைய அருளை பெற முடியுமே தவிர, காவடி எடுப்பதால் அல்ல, மண்சோறு திம்பதால் அல்ல, எதாலும் அல்ல, தயவை கொண்டு தயவை அடைய முடியுமே தவிர வேறு எதனாலும் பெறக்கூடாமை பெற்றாம் என்று சொல்லுவார். தயவை கொண்டுதான் தயவை அடைய முடியும். நீ தயவு காட்டு, உனக்கு தயவு காட்ட இறைவன் காத்து நிற்பான். இவ்வளவு அழுத்தமாக இவ்வளவு சிறப்பாக பேசிய ஒரு ஞானியை தமிழ்நாடு அதற்கு முன்னாலும் கண்டதில்லை, பின்னாலும் கண்டதில்லை என்று கூட சொல்வேன். அவ்வளவு பெரிய மகானாக அவர் திகழ்ந்தார். நால்வகை ஆசிரமங்கள், நால்வகை ஆச்சாரங்கள், நால்வகை வருணங்கள், சாதிகள், மதங்கள் எல்லாவற்றையும் புறந்தள்ளினார். தனக்காக புதிய ஜாதி ஒன்று படைத்துக் கொண்டார். 25 வயதிலே நான் முதல் முதலாக காந்தியை படித்தேன். லூயி ஃபிஷர் எழுதிய காந்தியை படித்தேன். என்னுடைய மனம் அலம்ப தடைப்பட்டது. இப்படியெல்லாம் ஒரு மனிதன் மனித குலத்தில் வாழ முடியுமா என்று நான் வியப்படைந்தேன். காந்திக்கு பிறகு வள்ளலாரை படித்தேன். அதுவரையிலும் ஒரு நாள் ஒரு பொழுது புலால் இல்லாமல் சாப்பிட்டதே இல்லை. நான் தேடி தேடி புறாவை தேடி, வான்கோழியை தேடி, ஒவ்வொன்றையும் தேடி உண்டு 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 மாங்கறி உண்ண வகையில்லாமல் போய்விட்டதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் வள்ளலார் எனக்குள்ளே நுழைந்தார். அவர் ஒரு புதிய ஜாதி படைத்தார். கொலையும் புலால் உணவும் உண்ணாதவர்கள் எல்லாம்
அகவினத்தார், அதை உண்கின்றவர்களெல்லாம் புறவினத்தார். அதுதான் என் ஜாதி என்று அவர் சொன்னார். எல்லா ஜாதிகளையும் மறுதளித்தவர் தனக்கு ஒரு ஜாதியை உருவாக்கி கொண்டார். அந்த ஜாதியில் எந்த உயிரையும் கொல்லாதவனும் புலால் உண்ணாதவனும் அந்த ஜாதியில் சேரலாம் என்று அழைத்தார். அந்த ஜாதியில் சேர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனுடைய விளைவாக 30-40 ஆண்டு காலமாக வள்ளலார் நம்மை போன்ற எளிய மனிதர்களை வழி நடத்துகின்றார் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. தனித்திரு என்று சொன்னார், பசித்திரு என்று சொன்னார், விழித்திரு என்று சொன்னார். பெரிய பெரிய தத்துவங்களை எல்லாம் அவர் சொல்லவில்லை, ரொம்ப எளிமையாக மூன்று சொன்னார். கூட்டத்தோடு சேராதே, கூட்டம் உன்னை அழித்துவிடும், அதனுடைய போக்கு கொண்டே இழுத்து செல்லும். தனித்திரு சிந்தி, எல்லா நேரமும் கூட்டத்தோடு கழிப்பு, கழிப்பில் வாழ்க்கையை கடத்துவதில் என்ன பயன்? 28 மணி நேரத்தில் 8 மணி நேரம் வேலை பார்க்கிறோம், 8 மணி நேரம் தூங்குகிறோம், 8 மணி நேரம் கழிப்பில் ஆழ்கிறோம். ஆகாத அத்தனையையும் செல்போனில் பார்த்து நம்முடைய பொழுதை கழிக்கிறோம். மீதமுள்ள பொழுதில் தனித்திரு என்று சொன்னார். கூட்டத்தோடு சேர்ந்தால் கூட்டம் உன்னை அழித்துவிடும், கூட்டத்தினுடைய மந்த கதிக்கு உன்னையும் அழைத்து செல்லும். தனித்திரு என்று சொன்னார். பிறகு விழித்திரு என்று சொன்னார், பி அலர்ட், விழித்திரு என்று சொன்னார். முழு உணவு சாப்பிடாதே, முக்கால் உணவு சாப்பிடு என்று சொன்னார். முழுக்க சாப்பிட்டால் மந்தத்தன்மை தான் வரும். பசித்திரு விழித்திரு என்று சொன்னார். மூன்று சொற்களுக்குள் அவர் தன்னுடைய தத்துவத்தை நிறுத்தி கொண்டார். ஒவ்வொரு மனிதனும் மேம்படுவதற்காக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தில்லை கூத்தன் ஆடுவதற்கு சிற்றம்பலமும் பொன்னம்பலமும் சிதம்பரத்தில் இருக்கிறது என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த பொன்னம்பலவன் கூத்தன் கால் மாறி ஆடுவதற்கு மதுரையை தேர்ந்தெடுத்தான் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் அந்த வள்ளலார் அந்த சிதம்பரத்து கூத்தனை, தில்லை கூத்தனை இடம் மாறி ஆட வைக்கிறார். எவனெல்லாம் இன்னொரு உயிரை பேதமுற கருதாதவனோ, தன்னை விட தாழ்ந்தது என்று வேறுபடுத்தி அறியாதவனோ, எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் எண்ணுகின்றவனோ, அப்படிப்பட்டவனுடைய மனதில் கூத்தன் வந்து நடந்துகின்றான். அவனுடைய திருவடியை தொழுவதற்கு நான் விளைகின்றேன் என்று சொன்னான். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உழந்தான் சுத்த சித்துருவாய் சித்துருவாய் எம்பெருமான் நடம்பெரியும் நடம்புரியும் இடமன நான் தேர்ந்தேன். சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமன நான் தேர்ந்தேன். இடம் மாற்றிவிட்டார் கூத்தனை. பொன்னம்பலமும் இல்லை, சிற்றம்பலமும் இல்லை, எந்த உயிரையும் வேறுபடுத்தி அறியாத ஒரு மனிதனுடைய மனதிலே அவன் இருக்கின்றான். அங்கேதான் அவன் கூத்தாடுகின்றான். அந்த கூத்தை அவன் அங்கே நிகழ்த்துகிற காரணத்தினால் அந்த மனிதனின் திருவடியை வாழ்த்த நான் விளைந்தேன் என்று சொன்னார். என்ன சிந்தனைகள்! மனிதனை கொண்டு போய் கோயிலுக்குள்ளே அடைத்து அவனுக்கு தங்க வேலிகள் எல்லாம் போட்டு, அதையெல்லாம் விட ரொம்ப எளிதாக சாதாரணமான மனிதன், பேதமுறாத மனிதனுடைய நெஞ்சுக்குள்ளே கொண்டு வந்து அந்த கூத்தனை கூத்தாட வைப்பதற்கு எவ்வளவு பெரிய சிந்தனை வேண்டும் என்று நான் நினைத்து பார்க்கின்றேன். ரொம்ப தகுதியான பெரிய மகானவர். ஆகவே அவர் ஒரு வருத்தப்படுகிறார், என்னை சாமி என்று சொல்கிறார்கள், என்னை தெய்வம் என்று சொல்கிறார்கள், அறியாத மக்கள் என்று வருத்தப்படுகிறார். ராமலிங்க சுவாமிகள் என்று தன்னை அழைப்பதை அவர் உடன்படவில்லை. தன்னை தெய்வம் என்று சொல்வதை அறியாமை என்று சொல்கிறார். வேலாயுத முதலியார் இவருடைய பாட்டை திருவருட்பா என்று பெயரிட்டு அழைத்ததை வள்ளலார் ஒப்புக்கொள்ளவில்லை. வள்ளலார் என்று போட்டதையும் வள்ளல் யார் என்று பிரித்து பேசினார். இந்த திருவருட்பா தகுதியானது இல்லை என்று ஆறுமுகனாவரும் கதிரவேல் பிள்ளையும் நீதிமன்றத்திற்கு வள்ளலாரை இழுத்தார்கள். தெருவிலே போன என்னை இழுத்து மக்களிடம் விட்டு விட்டார்கள் என்று சொன்னார் வள்ளலார். இந்த கோர்ட்டிலே வழக்கு நடந்தது. இது திருவருட்பாவா இல்லையா என்பதற்கு உவே சாமிநாத ஐயர் சாட்சி சொன்னாராம், திருவாசகம் தேவாரம் போன்றவைகள் தான் திருவருட்பாவாக இருக்க முடியும், இது இருக்க முடியாது என்று சொன்னாராம். அதனாலே வள்ளலாருக்கு எதிராக அந்த வழக்கு திரும்பியது என்று சொல்வார்கள். வள்ளலாருக்கு எதிராக இறைவன் திரும்பிவிட்டால் அது ரொம்ப வருத்தப்படத்தக்கது, மக்கள் திரும்பிவிட்டால் அது வருத்தப்படத்தக்கது. கோர்ட்டுகள் என்ன கோர்ட்டுகள்? இன்டர்பிரட்டேஷன்ஸ், அதுதான் கோர்ட் சட்டம். ஆகவே அத்தகைய ஒரு பெரிய மகானாக திகழ்ந்தவர், நிலத்திடை நான் ஏன் பிறந்தேன், நின்கருத்தை அறிய நிற்குணனே நடராச நிபுணமணி விளக்கே என்று சொல்கிறார். கடவுளை பார்த்து சொல்கிறார், எதன் ஏன் பிறந்தேன்,
பிறந்த காரணம் புரியவில்லையே என்று தவியாய் தவித்தார். பிறந்த காரணத்தை புரிய வைக்கின்றான் கடவுள். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருக்கும் மாந்தரெல்லாம் சகத்தே சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட, இகத்தே பரத்தை உற்றிட, உகத்தே உன்னை வருவித்தேன் என்று சொல்லுகிறான் இறைவன். மனமெல்லாம் கருத்திருக்கிறது, ஆனால் உடலெல்லாம் வெளுத்திருக்கிறது. இத்தகைய மனிதர்களை மனத்தையும் வெளிப்படைய செய்வதற்காக ராமலிங்கம் உன்னை வருவித்தேன் என்று இறைவன் பேசுகிறான். அவ்வளவு ஒரு பெரிய தகுதி வாய்ந்தவர், ஏன் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவர் கேட்கிறார். ஆறு மடலங்களை எழுதினார். ஐந்து மடலங்கள் வீண், ஆறாவது மடலத்தை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். மக்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. உன் வாயில் வந்தவையெல்லாம் திருவருப்பாதான் என்று ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அப்பொழுது வள்ளலார் கடைசியாக மக்களுக்கு ஒன்று சொல்லுகிறார். ஏன் உரைத்தேன், இவ்வளவையும் உனக்கு ஏன் சொன்னேன். ஆறு மடலங்கள், வசன பகுதி ஒரு மடலம். இப்பொழுது காட்டினார்களே அந்த புத்தகம், எவ்வளவு பெரிய புத்தகம். கவர்னர் 10 லட்சம் ரூபாய் செலவு செய்து அந்த புத்தகங்களை அச்சிட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றும் தனித்தனியாக சும்மா கொடுக்க போகிறார். பெரிய சங்கதி, பெரிய சங்கதி. ஒரு புத்தகம் 1000 ரூபாய் பெறும். அந்த புத்தகத்தை உங்களுக்கு வழங்கப் போகிறார். வள்ளலாரை கருதி வந்த மக்கள் உங்களுடைய மனதில் வள்ளலார் ஏறுவாரேனால் உங்கள் ஒவ்வொருவரையும் வைத்து 100 பேருடைய மனம் மாறும் என்பது அவருடைய கருத்து. ஆகவே ஆளுநர் செய்த பணிகளிலெல்லாம் மிகச்சிறந்த பணி இந்த திருவருப்பாவை, 1000க்கு மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட வசன பகுதியை மிக அழகிய புத்தகமாக அச்சிட்டு உங்களுக்கு வழங்கப் போகுதுதான். ஏனென்றால் வள்ளலார் ஒவ்வொன்றையும் ஏன் உரைத்தார் என்று பேசியவற்றையெல்லாம் திரும்ப திரும்ப உங்களுக்கு கொண்டு வந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை முறை மாறும் என்பதற்காக இந்த பெரிய நூல். உங்களை எல்லாம் கூட்டி வைத்து, உணவளித்து, புத்தகம் கொடுத்து, தன்னுடைய பொழுதையும் அதற்கு செலவழித்து இந்த அரும்பணியை செய்கின்ற ஒன்று மிக சிறப்பான ஒன்று என்று நான் கருதுகிறேன். ஏன் உரைத்தேன் வள்ளலார் சொல்லுகிறார். எதற்காக நான் இதை சொல்ல வந்தேன் தெரியுமா? என்னுடைய வேலையை நான் பார்த்து கொண்டு போகலாம். எனக்கு ஒரு கவலம் சோறு, இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்தது. ஆனால் உங்கள் எல்லோருக்கும் திரும்ப 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 என்னை அவமானப்படுத்திய போதும், கோர்ட்டுகளுக்கு இழுத்த போதும், என்னை கேவலப்படுத்திய போதும், இவற்றையெல்லாம் நான் பொருட்படுத்தாமல் மனதில் நினைத்ததையெல்லாம் திரும்ப திரும்ப உங்களுக்கு உரைத்ததற்கு காரணம், ஏன் உரைத்தேன், இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் என்று சொல்கிறார். உங்கள் மீது உள்ள இரக்கம் உங்களுடைய வாழ்வு பாழாகிறதே, அறியாமையில் மூழ்கி கிடக்கிறீர்களே, அந்த இரக்கத்தின் காரணமாக நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்ல நினைத்தேன். யான் அடையும் சுகத்தினை நீர் தான் அடைதல் நினைத்தே, நான் அடைந்த இன்பத்தை நீங்கள் அடைய வேண்டும், அந்த அறிவை நீங்கள் பெற வேண்டும், அதற்காக நான் இதை சொன்னேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கடைசியாக ஒன்று சொல்லுகின்றேன், கருணையிலாம் ஆட்சி கருகி ஒழிக, ஆர் என் ரவி அவர்களை கலைக்கு கவர்னர் அவர்களே, கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிக என்பது வள்ளலாருடைய மிகப்பெரிய நோக்கம். கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிக, அருள் நயந்த நன்மார்க்கர் ஆழ்க, நல்லோர் நினைத்த நலம்பெருக, நன்றி நினைந்தெல்லோரும் வாழ்க இசைந்து என்று சொல்கிறார். ஏன் கருணையிலாம் ஆட்சி ஒழிய வேண்டுமாம்? உலகத்தில் உள்ள அயோக்கியனெல்லாம் வாழ்வதற்காக அல்ல, நல்லவர்கள் வாழ வேண்டுமென்றால் நல்லாட்சி இருக்க வேண்டும் என்பதற்காக. நல்லாட்சி மலர வேண்டும் அவர் என்று சொல்வது நல்லவர்கள் வாழ்வதற்காக. கருணையிலாம் ஆட்சி கடுகி ஒழிக, அருள் நயந்த நன்மார்க்கர் ஆழ்க, நல்லோர் நினைத்த நலம்பெருக என்று சொல்கிறார். கெட்டவனை பற்றி வள்ளலாருக்கு எந்த கவலையும் இல்லை. நல்லோர் நினைத்த நலம்பெருக, நன்றி நினைந்து எல்லோரும் வாழ்க இசைந்து என்று சொன்னார். கருணையிலாம் ஆட்சி கடுகி ஒழியட்டும்.